வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆல் இன் ஆல் வித் மீ அஸ்வின். நம்ம ஊரில் கடந்த கொஞ்ச நாளாக எங்கே பார்த்தாலும் சொகுசுக்கார பிரச்சனையாகவே இருக்குது. இதை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணில் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டுச்சு. அது என்னென்னா, இதை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்தியாஸ் பிக்கஸ்ட் கார் ஸ்மக்லர் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் பேர் தான் அலெக்ஸ் ஜோசப். இவர் தான் நான் சொன்ன கார் ஸ்மக்லர். இவர் பண்ண ஸ்கேமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதி சட்டங்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே நம்ம நாட்டில் தயாரித்த எல்லா பொருளையுமே வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கிற பொருளை வந்து நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி வெளிநாட்டிலிருந்து நமக்கு தேவையான பொருள் இம்போர்ட் பண்ணும்போது அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போடுவாங்க. இப்படி நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் போடுவாங்க. இந்த டேக்ஸை வந்து கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டம் டியூட்டி வந்து பொருளுக்கு பொருள் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வாங்குகிற பொருளை பொறுத்து அதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டி போடுவாங்க. சப்போஸ் நம்ம ஒரு வெளிநாட்டு கார் வாங்கணும்னா, அந்த கார் வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டிலே மேனுஃபேக்சர் ஆகி அதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும்னா வந்து அது வந்து கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் காரை வந்து இங்கே நம்ம இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சப்போஸ் நம்ம வாங்குற கார் வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டிலே தயாரிக்காமல் அங்கேருந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி அதை வந்து இங்கே அசம்பிள் பண்ணி விற்றா அது வந்து கம்ப்ளீட்லி நாக் டவுன் யூனிட். இந்த கம்ப்ளீட்லி நாக் டவுன் யூனிட்டுக்கு வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ரெண்டும் இல்லாமல் மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்த காரை உங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரும்போது இங்கே இறக்குமதி பண்ணால் அந்த காருக்கு வந்து இது ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது டேக்ஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் போடுவாங்க. இந்த மூணாவது மெத்தடில் இருக்க சின்ன லூப் ஹோலை கண்டுபிடிக்கிற நம்ம அலெக்ஸ் ஜோசப் வந்து இது மூலமாக ஸ்கேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அலெக்ஸ் ஜோசப் என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்க சில அதிகாரிகள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிற இந்தியர்கள் வந்து அவங்க யூஸ் பண்ண காரை இங்கே இம்போர்ட் பண்ணுற மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, புது காரை அவங்க பேரில் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுவார். இது மூலமாக வந்து இங்கே போடுற கஸ்டம் டியூட்டி ஃப்ரீயாக வந்து அவர் அந்த புது காரை இங்கே இம்போர்ட் பண்ணிடுவார். இப்படி அவர் இம்போர்ட் பண்ண எல்லா காரையுமே நல்ல ரேட் போட்டு இங்கே இருக்க நிறைய பொலிட்டீஷியன், ஆக்டர்ஸு, பிஸ்னஸ் மேன், அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் வித்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்படி அலெக்ஸ் ஜோசப் வந்து வெளிநாட்டிலேருந்து சீப்பாக வாங்கிட்டு வர காரையெல்லாம் இங்கே நல்ல ரேட் போட்டு வித்துட்டு நல்லாவே சம்பாரிச்சிட்ருக்காரு. இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக போகுது. தப்பு பண்ணுறவன் இன்றைக்கி மாட்டலினாலும் நினைக்காதவங்களும் கண்டிப்பாக மாட்டிக்குவான். இதே மாதிரி இந்த தொழிலை வந்து பல வருஷமாக பண்ணிகிட்ருக்க அலெக்ஸ் ஜோசப் வந்து 2011 ஒரு பண்ண எல்லா தில்லுமுள்ளையுமே வந்து சிபிஐ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 2011 சிபிஐ வந்து அலெக்ஸ் ஜோசப்பை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அலெக்ஸ் ஜோசப்க்கு இருந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்னால வந்து அவர் ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்து துபாய் தப்பிச்சு போகிறாரு. அதுக்கப்புறம் 11 கழித்து 2012 ஒரு மீட்டிங்காக துபாயிலிருந்து டெல்லி வர அலெக்ஸ் ஜோசப்பை வந்து சிபிஐ வந்து கைது பண்ணுறாங்க. என்ன தான் அலெக்ஸ் ஜோசப் அரெஸ்டே பண்ணிட்டாலும் இந்த கேஸ் வந்து இன்னி வரைக்கும் முடிஞ்சப்பாடு இல்லை. இன்னி வரைக்கும் இந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. அலெக்ஸ் ஜோசப் பண்ண சொகுசுக்கார் ஸ்கேம் மூலமாக இவருக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு 500 crore மேலே வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் மக்கள், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி ஒரு நல்ல ஆசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் அஸ்வின்.